ஸோ ஹாய் ஹலோ கைஸ் வாங்க, வெல்கம் பேக் டு எஃப்எஃப்டி கேமிங். இன்றைக்கான வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிடி ப்ரோட பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்க் மேட்ச் போடும். எப்போடா போட அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்டேட்டுக்கு முன்னாடி இருக்கப்பட்ட ஒரு வீடியோ அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த ரேங்க் மேட்ச்சில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத ஃபன்னியாக இருந்துச்சு, ஓகேவா, அந்த ரேங்க் மேட்ச். அதனால் அந்த ரேங்க் மேட்ச் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த ரேங்க் மேட்ச் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ரேங்க் மேட்ச்சில் யாரெல்லாம் ப்ளே பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்த்துலாம், நான் ஜிடி ப்ரோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா உல்ஃப் அப்படின்னு ஒருத்தர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிடி ப்ரோட இல்லேருந்து ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா, நாலு பேர் வந்து ப்ளே பண்ணோம். உண்மையிலேயே தாறு மாதிரி தக்காளி சோறாக போச்சு இந்த மேட்ச். ஓகே, ஜிடி ப்ரோட விளையாடுறோம், அப்போ நம்ம எங்கே இறங்குவோம் அப்படின்னு உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் டவரில் இறங்கிட்டோம். இறங்கி கிளாக் டவரில் லூட் எடுக்கலாம்னு பார்த்து ஃபுல்லாக உட்காந்து லூட்டிங், ஓகேவா, ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக கிளாக் டவரில் லூட்டிங்கு. எங்கள் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எனிமி யாருமே இறங்கலை. உங்களுக்கே தெரியும், பீக்கு கிளாக் டவர்லனா இறங்கினா மொத்தமாக இறங்குவானுங்க, இல்லை சுத்தமாக இறங்கவே மாட்டானுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாருமே இறங்கலை. நாங்கள் பாட்டு ஜாலியாக, ரொம்ப ஜாலியாக, பொறுமையாக லூட் எடுத்து விட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு காலி பண்ணி ஓடி விடுவோம். ஸோ நாங்கள் வந்து இந்த மேட்ச்சில் மொத்தம் நான் எவ்வளோ கில் பண்ண அப்படின்னு நாலு கில் பண்ணேன். பட் அந்த நாலு கிலும் தாறு மாறாக வேறு லெவலில் பண்ணிடுவேன். அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரோ போட்டிருப்பேன். ஜிடி ப்ரோ அதுக்கு ரியாக்ஷன் பண்ணியிருப்பார், ஓகேவா, அதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மேட்ச்சில் ஜிடி ப்ரோ எங்கள் கூட விளையாடலை, ஓகேவா, அது ஏன் அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கிளாக் டவரில், இந்த ஆயில் பரில் பார்த்துக்கோங்க, அந்த ஆயில் பரில் தான் சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தான பார்த்தீங்கன்னா ஜிடி ப்ரோ வந்து விளையாடாமல் போயிடுவார். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனிமி போல அப்படின்னு நான் பார்த்தேன், எனிமி இல்லை, யாருமே இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக குடுகுடுன்னு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஸோ ஜிடி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பரில் போயிட்டு ஆயில் பரில் வந்து நாக்காயிடுவார். நான் ரிவைவ் பண்ண போவேன், டெய்லி ரிவைவெலாம் பண்ணாரா அப்படின்னு சொல்லிடுவார். அவர் ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்றத வந்து நீங்கள் இப்போ நீங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ண போகிறீங்க. நான் சொல்ல போகிறதில்ல, நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ண போகிறீங்க. ஜிடி ப்ரோ வந்து அப்போ புயல் லைவ் போட்டுட்டு இருந்தார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், புயல் லைவ் ஓடிட்டு இருந்திருக்கோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். கிளாக் டவரில் குழு ஓடிக்கொண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் சம்பவம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3v4 ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 3v4 ஆடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் நான் சோலோ வர்சஸ் ஸ்குவாட் ஆடுற நிலமை வந்து ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு அடி வாங்கிட்டு போகிற மாதிரி ஆகிவிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எமோட் போட்டு ஃபன் பண்ணாலும் எஞ்சி நிற்கிறதுக்குள்ளே பொசிஷன் மாற்றிட்டாரு. ஸோ அந்த இடத்துல வந்து நிற்கவே இல்லை, ஓடிட்டே இருந்தார் தலைவர். அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயில் பேரல் சம்பவம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்கும், ஓகேவா, இப்போ தான் நடக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா போய் அமௌண்ட் போட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பேன். ஆஹா, ஏன் ப்ரோ நாக்கானீங்க அப்படின்னு சொல்லி ரிவைவ் பண்ண போகும்போது, ரிவைவ் பண்ணாது அப்படின்றவர். ஸோ நான் வந்து ஓகே எதுக்கு அப்படின்னு சொன்னார். நான் வந்து அதை உங்கள்கிட்ட சொல்ல போகிறதில்ல, நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எதுக்காக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதை வந்து நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன், ஓகேவா, சும்மா ஒரு ஃபன்னுக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளான விஷயம் தான், ரொம்ப பெருசாலாம் யோசிக்கிற விஷயம் இல்லை. ஸோ நீங்களே யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே ஜாலியான ஃபண்டான ஒரு விஷயம்லாம் இல்லை, நார்மலான ஒரு விஷயம், ஓகேவா. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம், ரிவே பண்ணாதீங்க சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே நமக்கு கண்டென்ட்டும் ஆச்சு, நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஆகுது அப்படின்னு ஃபன்னு ஜிடி ப்ரோ அப்படின்னு சொல்லி வந்து போட்டாச்சு. உண்மையிலேயே தாறு மரமான ஃபன்னு. ஸோ தானாகவே ஹெல்மெட் அப்படின்னு தான் வரும். ஸோ ஏன்னா நீங்களே போய் நாக்கானீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்மெட் தான் வரும். ஸோ நல்ல லூட் இருந்துச்சு ஜிடி ப்ரோட்டியும் பார்த்தீங்கன்னா பேராஃபில்லாம் இருந்துச்சு, பட் நான் எடுக்கலை. ஸோ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் A94 வச்சு விளையாண்டுருந்தேன், ஓகேவா. இந்த வீடியோ எப்போ எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த அப்டேட்டுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்டேட்டு வந்து நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நான் வந்து ஏகப்பட்ட அப்டேட் லீக்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் வேணும், அதாவது இந்த அப்டேட் லீக்ஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்காக அந்த அப்டேட் லீக்ஸ் வந்து கூடிய விரைவில் ரிலீஸ் செய்யப்படும், ஓகேவா. அதாவது நிறைய அப்டேட் லீக்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ எல்லாத்தையுமே நமக்கு நம்ம பையன் ஒருத்தர் எடுத்து கொடுத்துருக்கான். ஸோ அது யார் அப்படின்றது நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடும்போது வந்து ரிவீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணும், என்ன கமெண்ட் பண்ணும் அப்படின்னு இதைத்தான் நான் சொன்னேன்ல, அந்த அப்டேட் வீடியோ வேணும் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயத்தை கமெண்ட் பண்ணால் மறந்து விடாதீர்கள். ஜிடி ப்ரோ வந்து ஏன் வந்து இப்போது ஆயில் பரில் வெடிக்க வச்சுட்டு போனார் அப்படின்றத. ஸோ உண்மையிலேயே உங்களோட கமெண்ட் நல்லா நிறைய வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபேக்ட்ரி கிட்டே வந்தாச்சு, ஓகேவா. கிளாக் டவரில் வந்து ஒரு நல்ல லூட்டு, அப்புறம் ஜிடி ப்ரோ வந்து நாங்கள் இழந்து விட்டோம். அதை வந்து நாங்கள் அப்படி கிளாக் டவர் வந்து விட்டோம், சி ஃபேக்ட்ரி பக்கத்தில் வந்துவிட்டோம். வாய் ரொம்ப குளிர்கிறது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல நினச்சேன், பிவிஎஸ் ப்ரோ வந்து கம்பேக் கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே வேறு லெவலில், அது ஏதோ ஒரு சர்வர் இஷ்யூனால தான் ஒய்டி சேனல் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒய்டி அஃபிஷியல் ஸ்டே பேசி வந்து சேனலை ரெக்கவர் பண்ணிட்டாங்க. நம்ம 100K சேனலுக்கே ஒய்டிலேருந்து அவ்வளோ சப்போர்ட் வரும்போது 1 மில்லியன் சேனலுக்கு வந்து கண்டிப்பாக சூப்பரான சப்போர்ட் ஒய்டி சைட்லேருந்து வரும். ஸோ அதான் வந்து அவருக்கும் என் தலைவருக்கும் அதான் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு 100K அந்த மாதிரி ஒரு சேனல் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ஹேக் ஆகுது சேனல் போகுது அப்படின்ற மாதிரி கவலையே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ஒய்டி சைட்லேயும் சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நான் பண்ண சம்பவம் எது இந்த வீடியோ கண்டனுக்குள்ளே வரும். ஸோ நான் பண்ண சம்பவம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் நம்ம பண்ண அல்டிமேட் சம்பவமே இருக்க போகுது.
நாலு கில்லு வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்ல மூணு கில்லு இங்கே பண்ணணும்னு நினைக்கிறேன், இன்னொரு கில் வேறு இடத்துல பண்ணணும் நினைக்கிறேன். இந்த ஒரு ஸ்குவாட் ஓகேவா, நாங்கள் வந்து இங்கே ஃபேக்ட்ரியில் வந்து லூட் இல்லை அப்படின்னு உடனே பொச்சனா பக்கம் போகலான்னு பார்த்தோம். ஸோ இவனுங்க பொச்சனாக்குலேருந்து ஃபேக்ட்ரிக்கு வரானுங்களா என்ன கதை அப்படின்னு தெரியல ஓகேவா. அந்த எனிமி ஸ்குவாடு வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு கிளாஷ் ஆகிற மாதிரி நிலம இருந்துச்சு. அப்போ தான் நான் ஒரு பிளானை போட்டு சுற்றி போய் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போனேன். என் கையில் A94 நினச்சி பார்த்தா யூஎம்பி, அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவனுங்க நான் இங்கே இருக்கு சுதாரிக்கல போடு ஹெட்டு வேறு லெவலு, இங்கே இன்னொரு ஹெட்டு போடு போடு வேறு லெவலு, இன்னொரு ஹெட்டு போட்டுற மூணு அவ்வளோதான் மூணு கில்லு இந்த இடத்துல, ஒன்று ஓசி கில்லு அது வந்து யாரு அப்படின்னு தெரில. ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஹெட்ஷாட்டு. ஸோ இது வந்து ஜிடி ப்ரோ இதுக்கு தான் ரியாக்ஷன் கொடுத்துருந்தா, அதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஜிடி ப்ரோ எங்கே போனார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ஐயோ வீடியோ கடைசியாக சொல்கிறேன் இப்போ சொல்ல மாட்டேன். ஸோ ஜிடி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேனே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சஸ்பென்ஸ் வந்து எனக்கும் தாங்க மாட்டேங்க, அவங்களும் தாங்க முடியும். ஜிடி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போயிருந்தார் ஓகேவா. ஸோ ஜிடி ப்ரோ வந்து சாப்பிட போயிருந்தார் ஸ்ட்ரீம் அப்போ. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விளையாண்டு இருந்தோம், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா செம்மோட இருந்துச்சு. ஜிடி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்தார். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூயா ஆப்பில் உண்மையிலே ஃபன்னு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இப்படி ஏன்ட்ட ஹெட்செட் வாங்குற அளவுக்கு அவனுக்கு வந்து ஜாலியாக ஓடி இருந்திருக்கானுங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சோகமாக இருக்கிறது. ஸோ அதனால் நமக்கு ஒரு மூணு கில் ஈஸியாக கிடச்சிச்சு, ரெண்டு கில் ஹெட்செட்டில் கிடச்சிது, ஒரு கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக கிடச்சிது ஓசி கில். யாரு அப்படின்னு தான் தெரில, தெரிஞ்சால் நம்மளை வந்து வெட்டிவிடுவார். ஸோ யார் அப்படின்னு தெரில, கண்டிப்பாக அதாவது சொல்லியிருப்பாங்க நான் வந்து கவனிக்கலவர் அப்படின்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே அதை முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் அது என்னது பார்த்தீங்கன்னா பொச்சினாக் பக்கம் போயாச்சு, இந்த இடத்துக்கு போயாச்சு. பொச்சினாக்லேயும் ஒரு ஸ்குவாட் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஃபைட்டு தான். ஸோ பொச்சினாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஸ்குவாட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்வோம். ஸோ செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீக்கில் வந்து ஏறுவோம். பீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டமான ட்விஸ்ட்டோட ஒரு எண்டிங் வந்து இருக்கும் ஓகேவா. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ முடியும். உண்மையிலே தாறுமாறான எண்டிங் இருக்கும். அந்த பீக் எண்டிங் தான் வந்து இந்த வீடியோவில் ரொம்பவே ரொம்ப சோகமான ஒரு எண்டிங் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சரி எப்படி ஸ்ட்ரைட்டாக ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து போவேன், பட் நான் ரிட்டன் வருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா எனிமி அடிப்பேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே என் டீம்மேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடி விடுறது எனக்கு தெரியுதா. ஸோ ஓகே அப்போ நம்ம இங்கேருந்தே எனிமிக்கு அதாவது நம்ம டீம்மேட்டுக்கு பேக்கப் கொடுத்து எனிமியை காலி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாங்கு வந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி எங்கே வந்துட்டேன். பட் நான் வந்து எதாச்சியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பீக்குக்கு வரலான்னு பார்த்தேன். பட் பார்த்தீங்கன்னா அங்கே எனிமி இருக்கிறது வந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ ட்ராக போடு அவ்வளோதான் ஒரு கில்லு கன்ஃபார்ம்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நாலாவது கில்ல வெற்றிகரமாக கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். எங்கே இருக்கு அவ்வளோ அதான்டா. ஸோ இதையும் ஓசிக்கல் எடுத்துருவாங்கன்னு நினச்சேன், நல்ல வேலை எடுக்க முடியாது அதனால் நம்ம தப்பிச்சோம். ஏன்னா நான் வந்து அவர்கிட்ட இருந்து ஓசிக்கல் அப்படியே எடுத்தேன் இல்லையா. ஸோ இந்தா அவர் நாக் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. M4A1 அந்த என்னோட A94 ரேட் ஆஃப் ஃபயர் தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் M4A1 ரேட் ஆஃப் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதுவும் அந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டில் வேற லோட் பண்ணியிருக்காங்க. இது அப்டேட் முன்னாடி தான் அந்த கன்ஸ்கின் எனக்கு ஃப்ரீயாக வேறு கொடுத்தாங்களா. ஸோ டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா M4A1க்கு தாறுமாறாக அடிச்சு அவர் வந்துச்சுன்னா ஒரு கில்லில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கில் அடிச்சோமா சரி போய் லூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி லூட் எடுத்துகிட்டு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா போகணும். லூட் எடுக்க முன்னாடி நீங்கள் எனிமி இருக்கான அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல என் டீம்மேட் நாக்கு அடா பாவி ஐயோ அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுக்குள்ளே அவனை வந்து பார்த்தீங்கன்னா கில்லே பண்ணிட்டாங்க என்னோட டீம்மேட்டை. ஸோ அப்புறம் தான் எனிமி இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு. ஸோ இன்னொரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்துகிட்டு இருக்காரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பேக்கப் கொடுக்கலாம் அப்படின்னு ஓடுறேன். ஓடும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாக் வச்சிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே நம்ம போய் சும்மா போய் லூட் எடுக்கவாது போகலாம் அப்படின்னு சொல்லி போயாச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பீக்கில் போய் ஒரு சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு. ஆமாம் கிரனேடில் வந்து பார்த்தீங்கன்னா கில் எடுத்துருக்காரு உண்மையிலேயே வேறு லெவலு. ஸோ இதுக்கப்புறம் பீக்கில் போய் நம்ம இன்னொரு சம்பவத்தை போடலாம், இந்த இடத்துல நம்ம லூட் மட்டும் எடுத்துகிட்டு ஓடிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு லூட் நல்ல நான் சரியான லூட்டு. ஸோ நீங்கள் வந்து கிளைமேக்ஸில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் கில் பண்ண எனிமீட்டர் இருக்க லூட்டோட கிளைமேக்ஸில் இருக்க எனிமீட்டர் தான் லூட் நிறையா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடந்திருக்கு. நமக்கு நம்மளோட ஏகே கிடச்சிருச்சு, இதுக்கு மேலே என்ன வேணும். ஸோ ஏகே இருக்குது இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் வந்து கரீனாவோட மாஸ்டர் மைண்டை வச்சு MP40 போக்கரை விட்டு கிளாஸ் கார்ட்லேருந்து போக்கரையே தூக்கிட்டானுங்க. தயவு செஞ்சு போக்கர் யாரும் ஸ்பின் பண்ணிடாதீங்க, ஏன்னா இதுக்கப்புறம் இன்னொரு என்ன அடுத்த அப்டேட் அடுத்த அப்டேட் வேணால் வர வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேறு லெவல் பிளான் பண்ணி போக்கறதுன்னு தூக்கிட்டாங்க. ரொம்பவே சோகமாக இருக்குது, எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்கள் ஓகேவா. ஸோ ஓகே நம்ம இதுக்கப்புறம் எங்கே இந்த இங்கே போச்சினாக்கில் என்ன பண்ணேன் அவ்வளோதான், ரூட்லாம் அடிச்சாச்சு பீக்கு போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீக்கில் ஏறியாச்சு. ஸோ இப்போ பதிலுக்கு எவனே எனிமி வரணும்னு ஒரு பயத்திலே தான் இருந்தேன். ஏன்னா பின்னாடி வரதான் நாக்க வைப்பாங்க, ஏன்னா பின்னாடி வர்றது தான் அடி விழுவும், நமக்கு அடி விழாது. இருந்தாலும் நம்ம ஓடி போகணும் இல்லை, எஸ்ஆகணும் இல்லை. ஸோ இருந்தாலும் ஒரு பயம் இருந்துச்சு, அதனால பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஓடியாச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனிமி இல்லை யாரும் இல்லை. ஸோ பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான எனிமிக்கிட்ட மாட்டிக்குவோம் ஓகேவா. அது பீக்கில் பொச்சினாக்கிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா எவனுமே இல்லை, பட் பீக்கில் கொஞ்சம் உள்ளே ஏறும்போது அந்த ஸ்கூல் பில்டிங் இருக்குல்ல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி வந்துடுவான். அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என் டீம்மேட்டும் கில் ஆயிடுவார், நானும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அதை எங்கே சொல்லிக்கிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த வீடியோ முடிந்து விடும். அதுக்கும் ஜிடி ப்ரோ ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு, பட் அந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்மி ரொம்பவே கம்மி வச்சுருவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அது வந்து பார்த்திங்கன்னா பூயா ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் சாங்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு, அதாவது நம்ம சினிமா போட்டு ஜாலியாக போட்டு ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் ஒயிட்டியில் போட்டால் எனக்கு காப்பிரைட் கொடுத்துருப்பாங்க மாப்பிளே. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயிட்டியில் போடவில்லை. ஸோ நீங்கள் வந்து பூயா ஸ்டீம் வந்து ஜிடி ப்ரோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், உண்மையிலே ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு அந்த லைவ். ஸோ இந்த இடத்துல ஒரு ஓசி கில்லு போடு போடு போடு, ஏன்னா இந்த இடத்துல எனக்கு கில்லு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கில்லு கிடச்சிருச்சு, போடு அஞ்சு கில்லு நான் வந்து மறந்து விட்டேன். ஸோ அஞ்சு கில் கிடைத்து விட்டது. இந்த இடத்துல என் டீம்மேட் நாக்கு, அவனும் ஒரு சரியான குளோவல், நானும் ஒரு சரியான குளோவல். ஸோ இன்னொருக்க ஒரு கில் ஆஹா ட்ராக் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா எம்பி பாட்டி வரல, என்கிட்ட க்ளூவால் வேறு இல்லை, ஓகேவா நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஒரு சரியான ஹெட்டு, கில் செக்யூர் கில் செக்யூர், அவ்வளோதான். ஆறு கில் பண்ணியிருக்கேன், நான் வந்து வீடியோ ஒழுங்காக பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மன்னித்து விடுங்கள், ஆறு கில் செக்யூர் பண்ணியிருக்கேன். ஸோ என் டீம்மேட் வந்து பார்த்தீங்கன்னா அம்போன்னு விட்டுட்டு ஓடிட்டேன், ஓகேவா. ஸோ ஒரு கில், அதாவது எனிமி ஏறி வந்தான், அதுவும் ஒரு வாசமான விஷயம் தான். இருந்தாலும் நான் வந்து அவனை நாக் வச்சுட்டு, அதாவது எனிமி கில் பண்ண உடனே திரும்பி வந்து ரிவைவ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது, என்னன்னு தெரியல. சரி ஓகே, ஆர்ஐபி சொல்லிக்கலாம் அவருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆறு கில் பண்ணியிருக்கோம், பட் இன்னும் ஒரு எனிமி வரான், ஓகேவா. ஸோ அவனை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வெயிட் பண்ணி நின்றுட்டுருக்கேன். எனிமி காலி அப்படின்னு நினச்சேன், பட் வந்து பார்த்திங்கன்னா எனிமி காலி ஆகவில்லை, இன்னொரு எனிமி மிச்சம் இருந்தால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தூக்கிடலாண்டா அப்படின்னு நினச்சி நின்றுட்டு இருந்தேன். பட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்த சோகமான சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நடந்து நான் வந்து கில் ஆயிடுவேன். ஸோ வந்தால் இந்த உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், இந்த பின்னாடி நிற்கிறேன். ஸோ நான் வந்து இங்கே முன்னாடி நிற்கிறேன், வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நிற்கிறேன். ஸோ நீயும் ஆடி நானும் ஆடி பார்த்திங்கன்னா உள்ள ஓடியாச்சு. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஜம்பை போட்டு அவன்கிட்ட நீட்டாக ஒரு ஹெட் வந்து வாங்கியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் எனக்கு சீக்கிரமே முடிஞ்சது, இப்போ தான் இப்போ தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி என்றால் தயவுது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து விட்டு வீடியோவை பார்க்கும்போது தாழ்மணி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ மீண்டும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை.